இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு லட்டும் அவல் பொங்கலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சர்க்கரையை அரைச்சி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு அரைக்கப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய் ஒரு கிண்ண அளவு. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் பருப்பு போட்டு வெதுப்பிக்குங்க. இது கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் பருப்பை. இப்போ இதை இறக்கி அரைச்சி வச்சுக்கோங்க. பருப்பை ஆற வச்சு அரைச்சாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதில் நெய் ஊற்றிக்குங்க. இப்போ இந்த நெய் உருகுனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு கூட கிஸ்மிஸ் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. இப்போ இது சவந்தரித்து இறக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை கூடையே ஏலக்காயை சேர்த்து அரைச்சிட்டேன். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம சூடு ஏற்றி வச்சுருக்கோம்ல நெய், முந்திரி பருப்பு, இதெல்லாம் அதை சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு கரண்டியால் கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. இது கொஞ்சம் கிளறினதுக்கப்புறமா நம்ம கை வச்சு கொஞ்சம் பிசைஞ்சு விடுங்க மாவை. இந்த மாவு ரொம்ப ஆறிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கணும். அப்போ தான் பிடிக்க வரும் உருண்டை. சுவையான பாசிப்பருப்பு லட்டு தயார். இப்போ நம்ம அவல் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன், ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பயிறு, ரெண்டு வெல்லம், முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய், கிஸ்மிஸ் பழம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நச்சு வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். அதாவது வெள்ளம் நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. கால் கப் அளவுக்கு மிளப்பாக கொதித்து ரெடி ஆகட்டும். பாகு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்குங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இந்த நெய் உருகுனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சவந்ததுக்கப்புறமா இதை எடுத்துருங்க அப்படியே. இப்போ அதே நெய்யில் அவலை போட்டு வெதுப்பிக்குங்க. அவல் ரொம்ப நேரம் வெதுப்பக்கூடாது, கொஞ்சம் கலர் மாறினோடனே எடுத்துருங்க. கலர் மாறிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அந்த பாத்திரத்தை வச்சு இதில் நம்ம எடுத்திருக்க பருப்பு பாசிப்பருப்பு இருக்கலாம் அதை போட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடுங்க. பருப்பு கொஞ்சம் நல்லா வேகணும், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அவலை சேர்த்துக்கலாம். அவலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா இதில் வெள்ளைப்பாகு சேர்த்துக்குங்க. சேர்த்து ரொம்ப நேரம் அப்படியே கிண்டி கிண்டி விடுங்க வெள்ளைப்பாகு வத்துற வரைக்கும். பாகு வத்திருச்சு. இப்போ இதில் ஏலக்காய், நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க.
இப்போ இது ஒரு கிண்டி கிண்டிட்டு இறக்கிடலாம். சுவையான அவல் பொங்கல் தயார்.